ஹே கைஸ் வெல்கம் பேக். சாம்சங் இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் S22 சீரிஸ் ரீசெண்டாக இந்த மந்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து S22 அல்ட்ராவோட அன்பாக்சிங் அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தலாம். இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து சென்னை க்ரோம்பெட்டில் இருக்கக்கூடிய சுபம் எலக்ட்ரானிக்ஸ் சாம்சங்கோட அஃபிஷியல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர். இந்த ஸ்டோரில் தான் நம்ம போய் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி மட்டும் இல்லாமல் ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் இவெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ போகலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா இருக்கு. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து ஃபோன் என்ன கலர் இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க S22 அப்படின்னு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அந்த கலர் ஆக்சென்ட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னஸ் வந்து பாக்ஸ்லேயே நம்மளுக்கு காட்டுறாங்க. பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் S22 அல்ட்ரான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லேயும் வந்து சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ஃபோனோட பேக் சைட் நம்ம வந்தோம்னா பாக்ஸ் கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடல் நம்பர் நம்ம பார்த்தோன்னா SM S9080DS. இது டிஎஸ் வந்து டுவல் சிம்மை குறிக்கும். பாட்டம் வந்தோன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பர்கண்டி கலர். பேஸ் வேரியன்ட் தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டே வந்து இந்த வாட்டி 12GB and 256GB ஸ்டோரேஜ் கூட வருது. எம்ஆர்பி வந்து 131,999 போட்டிருக்காங்க. பட் ஆஃப்லைனில் வந்து 110,000 செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் நீ இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபாரின்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊரில் வந்து சிம் கார்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு கால் நீங்கள் பண்ணிங்கன்னா கேரியர் வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாரின் சிம் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட் சைடு வந்து சீல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அப்படியே பொறுமையாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து லெஜெண்ட்ரி S22 இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த பர்கண்டி கலர் நேரில் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் செம்மையாக இருக்குது. ஃபோன் சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் லென்த்தும் வந்து நல்லாவே இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்கும் இந்த லென்த் கூட நமக்கு. அதுக்கப்புறமா வந்து ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கைட்லேயே வந்து அப்படியே நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து 0.555 watt per kg இருக்குது. ஸோ பாடி சார் வேல்யூ யூஸ்வலாக சாம்சங்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து சார் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பேக் சைடில் வந்து சிம் எஜெக்ட் பின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம இனிஷியலாக பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயும் வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் வந்து செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் கொடுக்குது. அப்படியே பாட்டமில் வந்தோன்னா சிம் ட்ரை ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெயின் மைக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. அண்ட் எஸ்பென் சப்போர்ட் இருக்குது. எஸ்பென் ஸ்லாட் வந்து இந்த வாட்டி லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடு வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணி மேலே மட்டும் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். டுவல் சிம் கார்டு ஸ்லாட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காகனா தண்ணி வந்து உள்ளே இறகாமல் இருக்குது, இந்த ரப்பர் ஹெல்ப் ஆகும் நமக்கு. அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் வந்து ஃபுல்லாகவே அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அந்த கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து அந்த ப்ரீமியம்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஃபோனோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 228 கிராம் சொல்கிறாங்க. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பயங்கரமாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஹெஃப்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஃபோனோட பேக் சைடு அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக கர்வாகி வந்திருக்கு. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து உங்களால் அந்த கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாம்சங் வந்து டிசைன் விஷயத்தில் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க, வேறு லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபோனு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். 228 கிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய ஃபோனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஃபீல் சுத்தமாக இல்லை. அந்தளவுக்கு அவங்களோட இன்ஜினியரிங் வந்து இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் ஃபோன் இது. கேமரா டிசைன்லாம் பாருங்கள், அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது இது. சாம்சங் இந்த வாட்டி வந்து ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கா தான் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ட்ராப்ஸ் எல்லாமே வந்து விஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து உங்களால் அந்த ஸ்டடினஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா சாம்சங் கேலக்ஸின்னு கட்டியிருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்திருக்கு. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு பஞ்சோல் கேமரா இருக்குது. அதுக்கு மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. இயர்பீஸ் வந்து ரொம்ப ஹிட்டனாக தான் இருக்கும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ வந்து ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. ஃபோன் அப்படியே வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வெல்கம்னு காட்டுது, ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். ஃபோனை வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டோம். யூஐ வந்து பயங்கர ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸ்மூத்னஸ் வந்து உங்களால் இமீடியட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியும், வேறு லெவலில் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம்.
டிஸ்பிளேக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்க்கும்போது வந்து அடாப்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக S20 FE மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து எதர் ஸ்டாண்டர்ட் இல்லை 120 டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து LTPO பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸ்க்ரால் பண்ணும்போதே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியும், அந்த ஸ்மூத்னஸ் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் அபவுட் ஃபோனுக்குள்ளே நம்ம போயிடலாம், பட் ஒன் யூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து. எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ஏற்கனவே ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன் யூ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்கின் அது. இதில் வந்து ஹாரிசான்டல் லான்ச்சர் இருக்குது, வெர்டிகல் லான்ச்சர் இல்லை அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இங்கே வந்து இந்த டாட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த டாட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த பேஜ் டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணி போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், ரொம்ப கன்வீனியண்ட்டான இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஒன் யூவில். ஸோ அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிடலாம் நம்ம. அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, பட் சாம்சங் வந்து 4 இயர்ஸ் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் மேஜர் அப்டேட். அண்ட் UI வெர்ஷன் நம்ம பார்த்தோன்னா UI 4.1 வருது இப்போதைக்கு, இது வந்து ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன். செக்யூரிட்டி பேட்ச் நம்ம பார்த்தோன்னா ஃபிஃப்த் மந்த் பேட்ச்சில் இருக்குது. ஸோ சாம்சங்கிட்ட அப்டேட் நம்ம போய் கேட்கவே தேவையில்ல, செம ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க. அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேபிள் அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, டிவைஸ் கேர் இருக்கும். டிவைஸ் கேரில் போய் பேட்ரி பாருங்கள், நிறைய பேர் வந்து 65, 120 இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்த்துட்ருக்காங்க, பட் பேட்ரி மேலே வந்து யாரும் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல. சாம்சங் வந்து பேட்ரிலேயே வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மோர் பேட்டரி செட்டிங்ஸ்க்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து 85% மேலே சார்ஜ் ஆகாது, 85%லேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். அடாப்டிவ் பேட்டரி நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் இனிஷியலாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா நம்ம யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் இருக்குது, இது வந்து ஆப்டிமைஸ்டு ஹை மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக மெமரியில் இருக்கும், பட் பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். பட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஆப்டிமைஸ்ட்லேயே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பேட்டரியிலேயே வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ்லேயும் காம்ப்ரமைஸ் இருக்காது, ஆப்டிமைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் நீ எனேபிள் பண்ணிங்கன்னா நார்மல் 15-25 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் நீ எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 45 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 45 வாட் சார்ஜர் வந்து சாம்சங் ஸ்டோர்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நியர்பை ஸ்டோரில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கனாலே வந்து 45 வாட் சார்ஜர் இருக்கும், பட் ஸ்டில் நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நம்ம டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து சாம்சங்கில் மட்டும்தான் தராங்க. ஸோ ஒன் ஆஃப் தி யூனிக்கான ஃபீச்சர் இது. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 25 வாட் இல்லை 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே வந்து 10 வாட்டில் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஸோ இது மற்ற பிராண்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ பேட்டரிக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா வந்து ப்ரொடெக்ட் பேட்டரியை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது சாம்சங் 1U4 பேஸ் பண்ண ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரொடெக்ட் பேட்டரியை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங், உங்கள் வீட்டில் வந்து வயர்லெஸ் பேட் இருக்குன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து எனபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ச் இல்லை பட்ஸுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ வயர்லெஸ் பவர் ஷேரிங் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி லிமிட் வந்து 30% இருக்குது, இது நீங்கள் மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 30% மேலே இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபோனில் இருந்து பவர் வந்து நீங்கள் மற்ற ஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னல் ரேம், விர்ச்சுவல் ரேம் இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சாம்சங் வந்து ரீசெண்ட் அப்டேட் அந்த 1U4 அப்டேட்க்கு அப்புறமா வந்து விர்ச்சுவல் ரேமை வந்து எனபிள் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அடிஷ்னலாக நம்மளால் வந்து ரேம் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 8 GB வரைக்கும் நம்மளால் செட் பண்ண முடியும். பட் ஃபோனே வந்து பை டிஃபால்ட்டாக 12 GB ரேம் ஆப்ஷனோட வருது, உங்களுக்கு அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் 8 GB செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ஒரு வாட்டி. ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் ரேம்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து இந்த விர்ச்சுவல் ரேம்க்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். பட் டிஸ்பிளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நியர்பை சாம்சங் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா போய் S22 Ultra வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி பாருங்கள், ஃபோன் வேறு லெவலில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயில் என்ன ஃபீச்சர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தலாம். மோஷன் ஸ்மூத்னஸ் ஏற்கனவே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்த்தோம், ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு இருக்குது, ஸ்க்ரீன் மோட் வந்து பை டிஃபால்ட்டாக விவிட்டில் இருக்கும், இதை வந்து நீங்கள் நேச்சுரலாகவும் மாற்றிக்கலாம். விவிட்டில் வந்து கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சியாக ரிச்சாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. பட் சாம்சங்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு செம இம்மென்ஸான ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து குவாட் HD, அதான் 2K வரைக்கும் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். 2K ரெசல்யூஷனில் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் 2K ரெசல்யூஷனில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். பை டிஃபால்ட்டாக வந்து ஃபுல் HDயில் இருக்குது, அதுலேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். டிஸ்பிளே வந்து சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது,
நீங்கள் கிட்டே போய் பார்த்தீங்கனாலே தெரியும், லெட்டஸ்ட் எல்லாமே வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஒரு 6.8 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்து செம ஷார்ப்பாக இருக்குது. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 500 ppi இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து கரண்ட் ஜென் த மோஸ்ட் டஃபஸ்ட் கிளாஸ் அதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பில்டு வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கிளாஸ் பில்டுன்றப்போ வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்னஸ் வந்து ஆட் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனாக இருக்குது. செம ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது பாருங்கள். எஸ் சீரீஸ் நம்ம பார்த்தனாலே வந்து அந்த எஃப்இ எடிஷன் இல்லாமல் நம்ம ரெகுலர் எஸ் சீரீஸில் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனாக தான் பார்த்துட்ருக்கோம். மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனாக இருக்குது. இந்த வாட்டி போஷன் வந்து கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் செம ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. டச் பண்ணினாலே போதும் இமீடியட்டாக வந்து அன்லாக் ஆகிடுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெம்பர்ட் கிளாஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதை எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்பிளே அந்த டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நேவிகேஷன் பார் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம பட்டன்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஸ்வைப் கெஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபீச்சர் பேக்கடாக இருக்கும். ஒன் யூ உங்களுக்கு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வெளில போகிறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பார்ப்பீங்க நீங்கள். அண்ட் இங்கே வந்து நம்ம ஸ்வைப் கெஸ்டரில் எஸ்பென்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இன்னும் எஸ்பென்னை காட்டலையா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. எஸ்பென் பாட்டமில் இருக்குது, எஸ்பென் வரலாம் நம்ம பொறுமையாக. அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா சாம்சங்கில் வந்து எட்ஜ் பேனல் வந்து செமையாக இருக்கும். எட்ஜ் பேனல் எனபிள் பண்ணியிருக்கோம். இந்த கார்னரில் எங்கேயாச்சும் இருக்கும், நீங்கள் அதை புல் டவுன் பண்ணினாலே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் எட்ஜ் பேனல் அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால எட்ஜ் பேனல் வந்து கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால எச் பேனல் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு இம்மென்ஸான ஃபீல் அது. அந்த கர்வ்டிலேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது S9 வந்து செம்மையாக கிடைச்சது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது. முக்கியமாக வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு குப்பை மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க சாம்சங். இந்த ஃபோனில் நம்ம பார்த்தோன்னா லிங்க் டு விண்டோஸ், சாம்சங் டெக்ஸ் இருக்குது, வயர்லெஸ் டெக்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ பிரைட்னஸ் கூட வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அந்த சப்போர்ட் இருக்குது. பிரைட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ பிளேயர் ஆப் வந்து நீங்கள் மேனுவலாக இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ பிளேயர் ஆப் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் போதும். ஸ்பீக்கர் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே இயர்பீஸ் வந்து யூஸ்வலாக நம்ம பார்த்தோன்னா 10-15% வால்யூம் வர மாதிரி இருக்கும். பட் இது இதோட லவுட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈஸியாக வந்து ஒரு 30-35% இருக்கும். ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து நல்லா ஒரு அந்த இமென்ஸ் டுவல் ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸ்பீக்கரில். ஹையர் வால்யூம்லேயே வந்து ஸ்பீக்கர் டிஸ்டார்ட்டடாக இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டம் ஸ்பீக்கர் பிளாக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள். ஸோ டாப்பை பிளாக் பண்ணாலும் பாட்டமில் வந்து நல்ல லவுடாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து கேமரா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 108 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மூணு கேமரா வந்து வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு ரெண்டு கேமரா, சென்டரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. கேமராக்கு வந்து அந்த பம்ப் இருக்கும் உங்களுக்கு. பட் பார்க்குறதுக்கு டிசைன் வந்து செம்மையாக இருக்குது, அல்டிமேட் டிசைனு. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா டேரக்டர்ஸ் வியூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ் சீரீஸில் மட்டும் நமக்கு இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா சைமல்டேனியஸாக வந்து நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுவும் வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து அல்ட்ரா ஒயிட் போகிறது, ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டர்ஸ் வியூஸ் வந்து வீடியோ அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்லோ மோஷனாக 960 FPS வந்து உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஹைப்பர் லேப்ஸ்னா டைம் லேப்ஸ் ஆப்ஷனு. போர்ட்ரேட் வீடியோ வந்து எடுக்க முடியும். சாம்பிள் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட் இருக்குது. சாம்சங்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர். இதில் என்னென்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து S20 FE வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா S20 FE வந்து கரெக்டாக எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எஸ் சீரீஸ் அப்படின்னாலே வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் ஆகும். இது மற்றபடி அந்த மெயின் கேமராவில் நம்ம பார்த்தோன்னா 3x ஜூம் போகலாம், 10x ஜூம் இருக்குது, அண்ட் 100x ஜூம் வரைக்கும் இருக்குது. ஸோ 3x நம்ம பண்ணாலே வந்து A32 இருக்குது நமக்கு ஃப்ரண்ட் சைடில். ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதில் இருக்கக்கூடிய IMU டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு வந்து நம்மளால் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். மெயின் கேமராவை வந்து நல்ல ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்மளுக்கு காட்டுது. அதுக்கப்புறமா வந்து 3x 10x இதெல்லாமே வந்து ஆப்டிக்கல் ஜூம் தான். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வீடியோ மோட்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க. வீடியோ மோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே இது ஒரு செம ட்ரீட் மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் ஹெச்டி 3060 எடுத்துக்கலாம். அல்ட்ரா ஹெச்டி வந்து அதான் 4K 3060 + 8K வந்து 24 FPS நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் ஃபுல் ஹெச்டியில் வந்து அந்த
அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் சூப்பர் ஸ்டெடி மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனபிள் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா ஃபுட்டேஜ் செம்ம ஸ்டேபிளாக இருக்கும். பட் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் இருந்து வீடியோ எடுக்கும், அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வீடியோ எடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து க்ராப் பண்ணி விட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலைஸ்டு அவுட்புட்டாக கொடுக்கும் அது. அண்ட் ஹெச்டி 30 FPS 720p வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் எத்தனை பேர் ஹெச்டி வீடியோ எடுத்துட்ருக்கீங்க நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, போர்ட்ரேட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ சாம்பிள் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துருக்கீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனில் வந்து எஸ் பென்னுக்கு வரலாம், நம்ம எஸ் பென் பாட்டமில் இருக்குது, இது நம்ம வெளியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து இங்கே ஒரு மெனு பாப்பப் வருது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் பென்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த வாட்டி வந்து எஸ் பென்னோட லேட்டன்சி வந்து கம்மி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கனாலே வந்து அந்த பாயிண்டர் காட்டும் உங்களுக்கு. ஒன்ஸ் எஸ் பென் யூஸ் பண்ணி கிரியேட் நோட்டை, வியூ ஆல் நோட்டை, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். கிரியேட் நோட்டில் போய் நம்ம இதை எழுதலாம், ஸோ எஸ் பென் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நோட்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். அண்ட் லேட்டன்சி வந்து சுத்தமாக உங்களால் வந்து ஃபீல்டே பண்ண முடியாது, நீங்கள் எழுதெழுது வந்து இமீடியட்டாக வந்துடும். ஸோ லேட்டன்சி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வெர்ஷனில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே வந்து லைவ் இமேஜஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாம்சங் ஸ்டோரி தான் வந்திருக்கோம், எங்கேயுமே இல்லை, நம்ம குரோம்பெட்டில் இருக்க சாம்சங் ஸ்டோரி தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கனாலே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், டேப்ல இருந்து ஃபோல்டு, S22 அல்ட்ரா மட்டும் வந்திருக்கு. மொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் டிவி, ஹோம் அப்ளையன்சஸ் நிறைய இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ, இப்போ வந்து S22 அல்ட்ரா வந்திருக்கு. ஆமாம் ப்ரோ, ப்ரோ கையில் இருக்குது இந்த மாடல் தான். ஸோ இந்த மாடல் வந்து ஆஃப்லைனில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரோ சொல்லுவோம். இங்கே இருக்குது ப்ரீ புக்கிங் போய்ட்டு இருக்கு, S22 அல்ட்ரா அண்ட் S22, S22 ப்ளஸ்ஸு. ப்ரீ புக்கிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ராக்கு வந்து வாட்ச் 4 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 27,000 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2999 அவைல் பண்ணிக்கலாம். S22 அண்ட் S22 ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் ஆஃபராக வந்து பட்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் வரும், 999 அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு 5,000 to 8,000 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டும் கஸ்டமர் அவைல் பண்ண. அப்கிரேட்னா இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்காக பழைய ஃபோன் வச்சுருக்கோம், அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து பண்ணலாமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் வந்து அப்கிரேட் கூப்பன் மாதிரி வரும், அதை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை டிஸ்கவுண்ட். ஸோ நம்ம பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் பட் அந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணாமல் அந்த ஆஃபர் நம்ம வந்து அவைல் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அது வந்து 5 to 8,000 ருபீஸ்க்கு வருது. இதே எக்ஸிஸ்டிங் நோட் சீரிஸ் அந்த எஸ் சீரிஸ் கஸ்டமராக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே 8,000 ருபீஸ்க்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் வருது, அப்கிரேட் டிஸ்கவுண்ட்டு. ஆமாம், அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டு. இதே வந்து நான் வேறு எதனா பிராண்ட் யூசர்ஸாக இருந்துச்சுன்னா 5,000 ருபீஸ் வந்து அப்கிரேட் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பட்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் வரும். இப்போ ஆஃபரில் நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறதுனால 999 அவைல் பண்ணிக்கலாம். பட்ஸ் டூ வந்து 999 அவைல் பண்ணிக்கலாம். S22 ப்ளஸ்க்கு மட்டும் அதுவும் ப்ரீ புக்கிங்கினால இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்ஸில் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லாப் பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்மார்ட் லாப் பாயிண்ட்ஸ் நம்ம ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1,000 பாயிண்ட். ஆமாம், லாஸ்ட் டைம் கூட எனக்கு ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி அது நம்ம வந்து உங்கள் அக்சசரிஸ் எதுனா கஸ்டமர்ஸ் வந்து கேபிள் மட்டும் வரும் பாக்ஸில், அடாப்டர் இருக்காது. ஸோ 1,000 ருபீஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 700 பே பண்ணிவிட்டு நீங்கள் அடாப்டர் கூட வாங்கிக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. போனஸ் பாயிண்ட்ஸ்லேயே வந்து நம்ம சார்ஜர் இந்த மாதிரி ஆக்சசரி தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம், நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இன்சூரன்ஸ் வேணால் அது பண்ணி கொடுக்கலாம், இல்லை வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு S20 FE பண்ணி கொடுத்தா இல்லைங்களா, ஸோ அதேமாதிரி பண்ணி கொடுக்கலாம். A52 எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ராக்கு என்ன ஆஃபர் வருது அப்படின்னா, வாட்ச் 4 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க, அதுவும் நீங்கள் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. அந்த வாட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ருபீஸ் வருது. ப்ரீ புக் பண்ணுறதுனால 2999 நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 2999 வந்து வாட்ச் 4 அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,400 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும். ஸோ அந்த ஸ்மார்ட் லாப் பாயிண்ட்ஸை சொல்லி, ஆமாம், அல்ட்ராவும் 2,400 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. அந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து எதனா ப்ளூடூத்தோ இல்லை எதனா கேட்ஜெட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வாங்கும் போது நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த இன்சூரன்ஸ் இதுக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஃபிசிக்கல் டேமேஜ் வேணும்னா அதான் ADLD சர்வீசஸ் இல்லைன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் சேனல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க டெமோ. ஸோ எங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னாக்கா ஸ்பெக்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வாட்டி பர்கண்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே வந்து அட்ராக்டிவாகவும் இருக்குது, கலர் நல்லா இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்குது. நம்ம Note 9 வந்து ஒரு ப்ரான்ஸ் கலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது கொஞ்சம் யூனிக்காக தெரியுது இந்த கலர். ஆமாம், இருக்குது இந்த கலரு.
S21 Ultra வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பென் சப்போர்ட்டடாக கொடுத்துருந்தாங்க. தனியாக தான் நம்ம கேஸ் கூட வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஒரு சில கஸ்டமருக்கு அது வந்து கன்வீனியன்ட்டாக. இப்போ நோட் ஃபேன்ஸ் வந்து நோட் ஃபேன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து இந்த ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகலாம். வந்து கிளப் பண்ண மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென் கொடுத்துட்டதுனால நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து அன்பாக்சிங் அண்ட் ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரபா ப்ரோ வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஒரு சாம்சங் டிவைஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்டோர் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோரோட அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்குன்னு வந்தனா ஃப்ரண்ட் அந்த சென்டர் கன்சோலில் வந்து 40 MP கேமரா இருக்குது. ரியர் வந்துனா 4 கேமரா செட்டப், 100 MP மெயின் கேமரா, 10 MP வந்து பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 10 MP வந்து நார்மல் 3x டெலிஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ராவைட் கேமரா. கேமரா கேம் வந்து சாம்சங் இந்த இடத்துல பயங்கரமாக அப் பண்ணியிருக்காங்க. கேமரா சாம்பிள் வந்து அட்டாச் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் ஆல்ரெடி வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோகிராஃபி சாம்பிள்ஸ் வந்து டீட்டெயிலாக நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து சாம்சங் கொடுத்த பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தினா இந்த வாட்டி வந்து குவால்காம் வேரியண்ட்டோட கொண்டு வந்தாங்க. குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அவங்களோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ரௌசர் தான் வந்து இதில் பேக் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், என்னடா இந்த வாட்டி வந்து எக்ஸினோஸில் வந்து AMDயோட கொலாப் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் பார்த்து நம்மளுக்கு குவால்காம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி. பட் நிறைய பேர் வந்து குவால்காம் வேரியண்ட் இருந்ததுனால வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசியாக நான் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, அதை வந்து நான் கிளியராகவே சொல்லிடுறேன். நம்ம ரெகுலராக வந்து அந்த ஸ்டோரில் போய் மொபைல் வாங்குறதுனால வந்து ஒரு நல்ல மனசோட வந்து நம்மளை போய் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுபம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிரபா ப்ரோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.